மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் திஸ் ஹாலிடே சீசன் கம் மீட் தி மெரி மர்மெய்ட் ஸ்கூபா சாண்டா அண்ட் ஓவர் 5000 அக்வாடிக் கிரியேச்சர்ஸ் ஓன்லி அட் விஜிபி மரைன் கிங்டம் சென்னை. எண்ணூர்ல என்னதான் சார் நடக்குது? நேத்து நைட்டு பாத்தீங்க அப்படின்னா எண்ணூர்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில இருந்து திடீர்னு வாயு கசிவு வந்து வெளியாகி இருக்கு. எண்ணூர் பகுதி வந்து நிறைய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் உள்ள பகுதி. அங்க இருக்கிற கோரமண்டல் தொழிற்சாலைக்கு அமோனியா வந்து எடுத்துட கூடிய அந்த பைப்ல வந்து அமோனியா லீக் ஆகி அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேடு, மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துள்ளது. பொதுவாக இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் வந்து இருக்காது, அதை இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஊர் தான் அதை பற்றி எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் மக்கள் எங்கு அடர்த்தியாக இருக்கிறார்களோ அங்கே வந்து ஒரு டிசாஸ்டருக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை உறுதி செய்யக்கூடிய எந்த ஆய்வுகளையும் அந்த நிறுவனம் மேற்கொண்ட மாதிரி தெரியல. அரசில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துங்கிற ஒரு துறையும் மேற்கொண்ட மாதிரி தெரியல. ஏற்கனவே மிக்ஜாம் புயல், எண்ணெய் கசிவு போன்ற பல பேரிடர்களை சிக்கி இருந்த எண்ணூர் மக்களுக்கு இது மேலும் ஒரு பேரிடியாக, மூன்றாவது பேரிடியாக இந்த அம்மோனியா கசிவு ஏற்பட்டு மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி நல்ல வேளையாக பெரிய அளவில் உயிர் சேதம் இல்லாமல் மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டுள்ளார். அது ஒன்றும் நமக்கு ஆதரிக்கூடிய விஷயமா பார்க்கணும். இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஓசியில் ஒரு பாய்லர் வெடித்து இரண்டு பேர் மிகவும் மோசமாக சிக்கலில் சிக்கி அதில் ஒருவர் உயிர்ந்திருப்பதாக சமீபத்திய தரவுகள் வந்து சொல்லுவோம். எண்ணூர் பகுதி ஏற்கனவே தன்னுடைய தாங்கு திறனை பல மடங்குக்கு அதிகமாக இழந்து விட்டது. கேரிங் கெப்பாசிட்டியே போயிடுச்சு. இதுக்கு மேலே அங்கே தொழிற்சாலையே வரக்கூடாது, சாதாரண தொழிற்சாலை கூட வந்து வரக்கூடாது. எண்ணூர் போயின்னா அவ்வளோ ஒரு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சதுப்பு நில பகுதி எண்ணூர். அனல்மின் நிலையங்கள், வடசென்னை அனல்மின் நிலையங்கள், அங்கே இருக்கிற சாம்பல் குட்டைகள், ரசாயன தொழிற்சாலைகள், பெட்ரோலிய தொழிற்சாலைகள், பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள் என ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்றுலா பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலப்பரப்பாக அது வந்து மாறிடுச்சு. சார் வணக்கம். வணக்கம். எண்ணூர்ல என்னதான் சார் நடக்குது? தொடர்ந்து இயற்கை இடர்பாடுகளை தாண்டி நிறைய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியிடக்கூடிய கழிவுகளால எண்ணூர் மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. நேத்து நைட்டு பாத்தீங்க அப்படின்னா எண்ணூர்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையிலிருந்து திடீர்னு வாயு கசிவு வந்து வெளியாகி இருக்கு. என்ன நடக்குது சார் அங்க? அது பொதுவாக எண்ணூர் பகுதி வந்து நிறைய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் உள்ள பகுதி. நிறைய அனல் மின் நிலையங்கள், பெட்ரோலிய தொழிற்சாலைகள், ரசாயன தொழிற்சாலைகள், உரத் தொழிற்சாலைகள் என ஒரு நீண்டமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் உள்ள பகுதி. அதாவது சிவப்பு நிற தொழிற்சாலை உள்ள பகுதி. பொதுவாகவே ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்னா ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரின்னு அர்த்தம். அதிகமாக மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் நடத்தும். அதுக்காக நிறைய சட்டத்திட்டங்கள், வரம்புகள், விதிமுறைகள்லாம் உண்டு. ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்னே தனியாக உண்டு. இப்போ நேற்று எண்ணூரில் என்னென்னச்சுன்னா அங்கே இருக்கிற கோரமண்டல் தொழிற்சாலைக்கு அமோனியா வந்து எடுத்துட கூடிய அந்த பைப்பில் வந்து அமோனியா லீக் ஆகி அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு மாதிரி ஒரு சுகாதார சீர்கேடு, மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துள்ளது. நம்ம பொதுவாகவே சொல்வோம், எண்ணூர் பகுதியில் ஏற்கனவே வந்து நிறைய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால அங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப கவனமாக செயல்படும். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் வந்து இருக்காது, அதில் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஊர் தான் அதை பற்றி எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் மக்கள் எங்கு அடர்த்தியாக இருக்கிறார்களோ அங்கே வந்து இந்த மாதிரி ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணுவது என்பது தொடங்கும் என்பது ஒரு சர்வசாமான நடைபெறக்கூடிய விஷயமா. இப்போ தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போன்ற விஷயங்கள்லாம் அப்படி தான் பார்த்தோம். இப்போ ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இருக்குன்னா ஒரு பேடர் வரும்போது நிப்பாட்டுவாங்க, பொதுவாக நிறுத்தி உற்பத்தியை நிறுத்தி வைப்பாங்க. இப்போ மிக்ஜாம் புயலோடு சேர்ந்து வெள்ளம் வந்தனால பல தொழிற்சாலைகள் வந்து அந்த உற்பத்தியை நிப்பாட்டி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுப்பாங்க. ஆனால் அந்த தொழிற்சாலையை மீண்டும் இயக்குவதற்கு முன்பாக, அதாவது அந்த பேடர் முடிஞ்சு மீண்டும் இயக்குவதற்கு முன்பாக பல்வேறு கட்டமைப்புகளை வந்து சோதனை செய்யணும். இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழில்முறை பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். இதே மாதிரி ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பேரருக்கு பிறகு, ஒரு டிசாஸ்டருக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை உறுதி செய்யக்கூடிய எந்த ஆய்வுகளையும் அந்த நிறுவனம் மேற்கொண்ட மாதிரி தெரியல. அரசில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துங்கிற ஒரு துறையும் மேற்கொண்ட மாதிரி தெரியல. இந்த பைப்லைன் வந்து கடலில் இருக்கக்கூடிய கப்பல் வந்து அமோனியாவை கொண்டக்கூடிய பைப்லைன், இன்னும் சில நாட்களில் ஒரு கப்பல் வரதாக இருந்ததாகவும் அந்த கப்பல் இருந்து அமோனியாவை இந்த குழாய் வழியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அதற்காக
முதற்கட்ட ஆய்வுகள் முதற்கட்ட தயாரிப்பு பணியில் நிறுவனம் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த கசிவு ஏற்பட்டதாக வந்து அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மாசுக்கட்டுப்பாடு அந்த நிறுவனம் தான் காரணம் சொல்லி அந்த ஆலையை இயக்குவதற்கான இயக்கக்கூடாது, அது முழு உண்மையும் கண்டறியும் வரை அந்த ஆலை இயக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மிக்ஜாம் புயல், எண்ணெய் கசிவு போன்ற பல பேரிடர்களில் சிக்கியிருந்த எண்ணூர் மக்களுக்கு இது மேலும் ஒரு பேரிடியாக, மூன்றாவது பேரிடியாக இந்த அம்மோனியா கசிவு ஏற்பட்டு மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி நல்ல வேளையாக பெரிய அளவில் உயிர் சேதம் இல்லாமல் மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டுள்ளார். அதுவும் நமக்கு ஆதரிக்கூடிய விஷயமா பார்க்க முடியும். சார், இப்போ நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் சார், இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எண்ணெய் கசிவு வந்திருந்தது. இப்ப வரைக்குமே அந்த எண்ணெய் கசிவுடைய சுவடுகள் அங்கதான் இருக்கு, அது இனிமேலும் அங்க இருக்கதான் போகுது. அது முடியறதுக்குள்ளேயே, முடியறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கே, இது யாருடைய கவனக்குறைவு? இன்னும் இன்னும் இப்ப நம்ம பேசுகிற அங்க இருக்கக்கூடிய ஒரு IOC-ல ஒரு பாய்லர் வெடித்து இரண்டு பேர் மிகவும் மோசமாக மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல சிக்கி அதில் ஒருவர் உயர்ந்திருப்பதாக சமீபத்திய தரவுகள் வந்து நமக்கு சொல்லுது. இப்ப கடந்த 2-3 மணி நேரத்தில் நடந்த விஷயமாக சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி இதே போன்ற ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி, ரெகன சொல்ல மாதிரி சிவப்பு நிற தொழிற்சாலைகளை வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்று, அந்த அந்த நிறுவனமே வந்து தாமாக முன் வந்து பல விஷயங்கள் செய்யணும். அதை செய்கிறாங்களா இல்லையா என்பதை கண்காணிக்கும் பொறுப்பு வந்து தமிழ்நாடு அரசுடைய டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்னு ஒரு துறை இருக்குது, அப்புறம் மாசுக்கட்டுப்பாடு இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய அரசு கட்டமைப்புகள் அரசு துறைகள் வந்து இருக்குது. ஆனால் இந்த அந்த நிறுவனமும் ஒரு பேரிடருக்கு பிறகு நாம் இந்த விஷயத்தை செய்ய போகிறோமே, அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த மாதிரி எடுத்திருந்தானா அந்த விரிசல் ஏற்பட்டிருப்பது தெரிந்திருக்கும், அதை சரி செய்திருப்பார்கள். அந்த அந்த சிஸ்டம் டிசைன் சிஸ்டம் அந்த அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது என்பதை ஆய்வு செய்திருந்தால் நிச்சயமாக மத்தியானமே கிட்டத்தட்ட சில மீனவர்கள்லாம் வந்து அங்கே பபுள் மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த விரிசல் அந்த கசிவு வந்து கொஞ்சமாக இருந்திருக்கும். இரவு போக 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 அந்த அவர்கள் செயல்படுத்தக்கூடிய அந்த சோதனை ஓட்டத்தின் அளவு கூட மிக பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டு அந்த அம்மோனியா வாயு வந்து வெளியேறிருக்கு. இப்போ 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நெடி வீசியதாகவும் பல மக்கள் அதை சுவாசித்ததால் மூச்சு நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் வந்து மருத்துவமனைக்கு 30 மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பதை தகவலையும் சொல்ல முடியும். இது நிச்சயமாக அந்த நிறுவனத்திற்கும் அதை கண்காணிக்க வேண்டிய அரசு கட்டமைப்பும் தான் பொறுப்பு. அதை அவர்கள் செய்ய தவறியதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா பார்க்க முடியும். சார், எண்ணூர் பகுதியில அந்த கொசஸ்தலை ஆற்றங்கரையோரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஆற்றங்கரையோரத்துல வந்து மண்ணை வந்து லைட்டா தோண்ட உள்ள வந்து ஆயில் மாதிரியான விஷயம் வந்து வெளியில வருது, அது அப்படியே தேங்குது, மறுபடியும் இன்னொரு குழி ஃப்ரெஷ்ஷா தோண்டும் போது அங்க இருந்தும் மறுபடியும் அந்த மாதிரியான ஆயில் தான் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த சுற்றுச்சூழலே ஒட்டுமொத்தமா மாசடைஞ்சிருக்கு. இந்த சூழல் எல்லாம் மக்கள் எப்படி அங்க வாழ முடியும்? இல்ல, நாம் அந்த ஆயிலை அந்த எண்ணெய் கசிவை முழுமையாக அகற்றி விட்டோம் என்று சொல்வதே ஒரு சரியான விஷயம் பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து பல கிலோமீட்டருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அவங்க முதல் 2 நாள்ல வந்து அந்த எண்ணெய் கசிவை நாம் வந்து முழுமையாக கட்டுப்படுத்தாமல் அது வந்து பல இடங்களுக்கு சென்று சேர்வதற்கான விஷயத்தை வந்து நம்ம தவற விட்டுட்டோம். அந்த பல்வேறு விஷயங்கள் செஞ்சு அந்த எண்ணெய் கசிவை தடுத்திருக்க வேண்டும், அதை செய்யல. அந்த நிறுவனம் செய்யல, அந்த நிறுவனம் தான் பொறுப்பு. பொலியூட்டர் பேஸ், அதாவது யாரு மாசு ஏற்படுத்துறாங்களோ அவர்கள் தான் அதுக்கான பொறுப்பு. அப்போ அதான் நம்ம வந்து கேட்கறோம் தமிழக அரசிட்ட, இந்த அந்த CPCL நிறுவனத்திலும் வந்து இந்த எண்ணெய் கசிவை அகற்றுவதற்கான செலவு மட்டுமல்ல, அங்கே ஏற்பட்டுள்ள சுகாதார சிக்கலுக்கான இழப்பீடு, வாழ்வாதார இழப்பு, நிறைய மீன்கள் நிறைய கடல் வாழ் உயிரினங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரியும், அது வாழ்வாதார இழப்பு. மூன்றாவது ஈகோசிஸ்டம், இந்த மாதிரி சூழலில் அதாவது அங்க இருக்கின்ற அலையாத்து கரைகள் அழிஞ்சிருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மண்ணு கீழே போய் நிலத்தடி நீர் வந்து பாதிக்கும், அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. இப்ப எல்லாவற்றுக்குமான ஒரு இழப்பீட்டை அந்த நிறுவனம் கொடுக்க வேண்டும், அதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தான் நம்ம வந்து தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்கோம். அந்த நிறுவனம், எந்த நிறுவனம் அதுக்கான மாசை ஏற்படுத்துகிறதோ, பொல்யூட்டர் பேஸ், யார் மாசு ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் அதுக்கான விலையை கொடுக்க வேண்டும், எல்லாவற்றுக்குமான விலையும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த விஷயத்தை தமிழக அரசு வந்து அந்த நிறுவனத்திலிருந்து அதற்கான இழப்பீட்டை பெற்று அங்கே வாழக்கூடிய மீனவ மக்கள், கடற்கரையோரம் வாழக்கூடிய மக்கள், இன்னும் பல வெளிநிலை மக்களுக்கு இதை வாழ்வாதார இழப்பு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு அந்த இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப அங்க வந்து அஃபெக்ட் ஆனது வெறும் மனிதர்கள் மட்டுமில்ல, அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களும் சரி, குறிப்பா ஆற்றங்கரையோரம் மற்றும் கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே செத்து மிதக்கத்தை பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த அமோனியா கசிவுல கூட பார்த்தோம் அப்படின்னா
கடற்கரை பகுதிகளில் நிறைய மீன்கள் எதுவும் செத்து மெழுந்துட்டு இருந்தது. இதெல்லாம் எப்படி மறுபடியும் கொண்டு வர போறாங்க? இதுல இருந்து எப்படி மீள போறோம்? சாதாரண வேலை இல்லை. எண்ணெய் கசிவை அகற்றுவதாகட்டும், இதை போன்ற ஒரு ரசாயன ஆலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் வெளியேற்றமாகட்டும், ஒரு சாதாரண விலையை வந்து ஏற்படுத்தாது. அதான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல நாம் வந்து புரிஞ்சுக்கணும், எண்ணூர் பகுதி ஏற்கனவே தன்னுடைய தாங்கு திறனை பல மடங்குக்கு அதிகமாக இழந்து விட்டது. கேரிங் கெப்பாசிட்டியே போயிடுச்சு. இதுக்கு மேலே அங்கே தொழிற்சாலையே வரக்கூடாது, சாதாரண தொழிற்சாலை கூட வந்து வரக்கூடாது. ஆனால் அங்கே ரெட் கடற்கரை இண்டஸ்ட்ரிஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அங்கே வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சூழலில் அப்புறம் அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் ஏற்பட்ட இழப்பை சரி செய்வது என்பது, அதாவது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது மிக 100% சரியாக்குவது என்பது நடைபெற முடியாத ஒரு காரணம். என்ன வந்து அப்படி நீங்கள் ஜஸ்ட் எதுவும் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. அது முதல்ல அந்த 2-3 நாளில் பண்ணியிருந்தா உண்டு. இப்போ வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு போய் கடலுக்குள்ளே போய் அதுவே வந்து பிரிஞ்சு கடல் வளத்தை பாதித்து அங்கே இருக்கின்ற உயிர்களை பாதித்து பல்வேறு விஷயம் நடைபெற்ற பிறகு முழுமையாக சரி செய்வது என்பது நிச்சயமாக ஒரு இயலாத ஒரு காரியம். ஆனால் ஓரளவிற்கு முக்கியமாக நாம் வந்து எண்ணூர் கழிமுக பகுதியை முழுமையாக மீட்டெடுக்க, நீங்கள் அந்த எண்ணூர் போயினா அவ்வளோ ஒரு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சதுப்பு நில பகுதி எண்ணூர். அனல்மின் நிலையங்கள், வடசென்னை அனல்மின் நிலையங்கள், அங்கே இருக்கிற சாம்பல் குட்டைகள், ரசாயன தொழிற்சாலைகள், பெட்ரோலிய தொழிற்சாலைகள், பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள், என ஒட்டுமொத்தமாக அந்த 15-20 கிலோமீட்டர் சுற்றுலா பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலப்பரப்பாக அது வந்து மாறிடுச்சு. அங்கே போய் சாதாரண மக்கள் வந்து அங்கே வந்து வாழ முடியாது. அவ்வளவு சுற்றுச்சூழலை மாசு ஏற்படுத்தக்கூடிய அவ்வளவு தொழிற்சாலைகளும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கு. அது சென்னையிலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளவு மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய திருவெற்றியூர் போன்ற பகுதிக்கு அருகாமையில், வடசென்னை போன்ற பல்வேறு வண்ணாரப்பேட்டை போன்ற தண்டையார்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியிலேருந்து இந்த தொழிற்சாலைகளின் வளாகம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய சிக்கல் தான். இந்த சிக்கலை நாம் வந்து அதாவது நிச்சயமாக களைய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது. அதை வலியுறுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சமூக இயக்கங்களுக்கும் உள்ளது. மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து விட்டு வரக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அரசு வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்களோட நேரத்தை பயந்த மிக ரொம்ப நன்றி சார். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai.